மகிழ்ச்சி. மக்களின் இந்த அன்புக்கு பாத்திரமாக வழக்கமாக தமிழில் சொல்வார்கள், என்ன தவம் செய்தேன் என்று. அப்படித்தான் எனக்கு தோன்றியது, நெகிழ்ந்தேன் என்பதுதான். சார், இப்போ அந்த அத்திக்கடவு அவிநாசி இந்த திட்டம் வந்து நீண்ட நாட்களாக நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சியினர் கோரிக்கை விடுத்துறாங்க, நாடாளுமன்றத்திலும் பேசப்பட்டு வருகிறது. நீங்களும் இப்போ இறங்கி குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இதில் அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அரசுக்கு, மத்திய அரசுக்கு, தமிழக அரசுக்கு என்ன மாதிரியான அழுத்தம் உங்கள் தரப்பில் இருந்து போகும்? எங்கள் தரப்பில் இருந்து அழுத்தம் என்பதை விட பரிந்துரை போகும். அழுத்தம் எடுக்கும் அளவுக்கு இன்னும் வளரவில்லை, ஆனால் வெகு விரைவில் வளர்த்து எடுப்பார்கள் மக்கள் என்று நம்புகிறோம். விமர்சிக்காமல் இல்லை, தேவையான போது. இப்பொழுது வந்து ஒரு சோக நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நான் அரசை விமர்சிக்கவில்லை, அவர்கள் செய்யும் பணியை பாராட்ட வேண்டிய நிலை இருக்கும்போது எந்தவித மனக்கசப்பும் இல்லாமல் பாராட்டுகளை சொல்லித்தான் வருகிறேன். ஒரு தரப்பில் வந்து தவறான செய்திகள் நான் விமர்சனம்ங்கிறது வந்து என்னன்னா கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும், ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட விமர்சனங்களில் பண்ண முடியும். அப்படி பார்த்தால் இப்போ இந்த ஜிஎஸ்டி பற்றி நான் சொன்னதை வந்து தவறாக கொடுத்து வந்து அதுவே வேண்டாம் என்று சொன்னது போல் சொல்லியிருக்கிறார்கள். அதை செயல்படுத்தும் முறையில் சில பிழைகள் இருக்கின்றன, அதை திருத்திக் கொண்டு தான் நான் வேண்டும் என்பதுதான் என்னுடைய விமர்சனம். இதேபோல் தான் டீமானிட்டேஷன் பற்றியும் நான் முதல் பாராட்டை பின்வாங்கிக் கொண்டு பேசியிருக்கிறேன். ஆக தேவையான பொழுது தான் விமர்சனம் என்பது எப்படியாவது செய்தே ஆக வேண்டும் என்று கண்டனம் பேசிக் கொண்டு செய்யும் தேவை ஏற்படும் போது செய்கிறேன். நன்றி சார். சார் சார், ஒரே ஒரு கேள்வி. சேலத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உங்களை என்ன பற்றி என்ன பேசியிருக்காருன்னா, அரசியல் வருகை குறித்து பட வாய்ப்புகள் குறைந்ததுனால தான் கமலஹாசன் அரசியலுக்கு வராருன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? மக்கள் சொல்வார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.